நம்ம புதுமை பித்தன் பார்த்திபன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் படம், மிகப்பெரிய வெற்றி படம். இன்னைக்கு வரைக்கும் அந்த படம் தமிழ் சினிமாவோட சரித்திர சாதனை படங்கள் பட்டியல இருக்கு, அது புதிய பாதை. ஆனால் இந்த புதிய பாதை படத்தையே முதல்ல அவர் தனக்காக எழுதலை, நம்ம உலகநாயகன் கமலஹாசனை மனதில் வைத்து தான் அந்த கதை எழுதினாரு. அதுக்கப்புறம் கமல்கிட்ட போய் அந்த கதையை சொல்ல, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அபூர்வ சகோதரியும் இந்த மாதிரியான லோக்கலாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன் ராஜா அப்படிங்கிற கதாபாத்திரத்தில். ஸோ அதனால் இப்போதைக்கு வேணாமே அப்படின்னு கமல் மறுத்துட்டாரு. இப்போ கமல் மறுத்து அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு பார்த்தீங்களா. அதே மாதிரி இன்னொரு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பார்த்திபோட இன்னொரு கதையையும் மறுத்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். இந்த விஷயத்த பார்த்திபனே சமீபத்தில் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ரஜினி சாரை சந்தித்து ஒரு கதை சொன்னேன். அது வந்து ஒரு ஆக்ஷன் கதை தான் நானும் சொன்னேன், பட் அவருக்கு பிடிக்கலை. அது காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் அந்த கதை எதை நோக்கி பயணிக்குது, எதை நோக்கி நகருது, ஹீரோவோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதையே சொல்லாமல் விட்டுருப்பேன் முதல் பாதி வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ விஜய் சேதுபதி நடித்த மகாராஜா படம் பார்த்தீங்கன்னா முதல் பாதி வரைக்கும் அந்த கதையின் நோக்கம் என்ன, எங்கே பயணிக்குது, ஹீரோவோட பிளான் தான் என்ன, எதுவுமே தெரியாது. கிட்டத்தட்ட அதே மாதிரி கதை தான் நான் ரஜினி சாருக்கு அப்போவே சொல்லியிருந்தேன். பட் ரஜினி சாருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்துருந்துச்சு, எப்படி வந்து முதல் மாதிரி முழுக்க எதுவுமே சொல்லணும்னா எப்படி ஆடியன்ஸுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அவருடைய கண்ணில் பார்க்கும்போதே ஆடியன்ஸுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிடும், இவர் ஏதோ விஷயத்துக்காக யாரே ஒருத்தரை பழி வாங்கிறதுக்காக வந்திருக்கார் அப்படின்னு. பட் ஆனாலும் கூட ரஜினி சார் அப்போ வந்து அதை ஏற்றுக்கல. ஒருவேளை சம்மதிச்சிருந்தார்னா இப்போ மகாராஜா பண்ண மாதிரி நான் அப்போவே அந்த மகாராஜா படத்தை பண்ணி மிகப்பெரிய வெற்றி படத்தை வாங்கியிருப்பேன் ரஜினி சாருக்காக அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஓடுது. கண்டிப்பாக வந்து அந்த படம் வந்து ஒரு நல்ல வெற்றி படம் அமைஞ்சிருக்கும். இல்லைன்னா பார்த்திபன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய உள்ள போட்டு போட்டு அது தவற விட வாய்ப்பு இருக்கு, குடைக்குள் மலை மாதிரி கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விமர்சனம் வருது. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி ரஜினி சம்மதிச்சிருந்தா அந்த படம் மகாராஜா போன்று வெற்றி படம் ஆகியிருக்குமா, புதிய பாதை போன்று இன்னொரு புதிய பாதையாக தமிழ் சினிமாவுக்கு அமைஞ்சிருக்குமா, இல்லை அவருடைய பரிசோதனை முயற்சி படங்கள் குடைக்குள் மலை ஈவன் இந்த மாதிரி லிஸ்ட்டை சேர்ந்திருக்குமா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்.